Taste the Daily. என்னா எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் போய் அங்க நம்மளுடைய மாநிலத்துக்கு என்ன தேவையோ அதை கேட்கணும். அதுதான் அவங்களுடைய கடமை, அவங்களுடைய பொறுப்பு. நம்ம மாநிலத்திலிருந்து நம்ம அனுப்பிச்சு வச்சிருக்கோம் இல்லையா 39 எம்பிக்கள், திமுக கூட்டணி எம்பிக்கள் எப்படி செயல்படுவாங்க, என்ன செயல்பாடுகள் அவங்ககிட்டருந்து எதிர்பார்க்கலாம்? 2019 என்ன செயல்பட்டாங்க? அதாவது அரசியலமைப்பு சட்டம் 85வது பிரிவு ஆர்டிகல் 85 வந்து ஹவு டு கண்டக்ட் த பார்லிமெண்ட்டு, பார்லிமெண்ட்டில் எப்படி இதை டிபேட்டை கொண்டு வரணும் இதை பற்றி சொல்லியிருக்கு. இதை செயல்படுத்துவதற்காகத்தான் ஒவ்வொரு மாநிலங்களிலிருந்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே செல்கிறார்கள். அங்கே ஆரோக்கியமான விவாதத்தை கொண்டு வந்து மக்களுக்கு பயன் தரக்கூடிய சட்டங்களை இயற்றுவது தான் அந்த பாராளுமன்றத்தினுடைய வேலை. இந்த தமிழகத்தைச் சேர்ந்த 39 எம்பிக்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்றவர்களும், ஒரே ஒரு லாபம் என்னென்னா டீ கடை வைத்திருக்கிறவர்களுக்கு வடை கடை வச்சிருக்கவங்களுக்கு நல்ல லாபம். திரும்ப திரும்ப இப்போ திரும்ப 39 பேரும் போய் டீ வடையை சாப்பிட போகிறாங்க. அவ்வளோதான் நடக்க போகுது. அண்ணன் கூட காஃபின்னு நாகரிகம் சொல்கிறேன், அடுத்தடுத்து சொல்ல வர்றேன். அதாவது அண்ணன் சொன்னாங்க, நீட்டை பற்றி சொன்னாங்க, போண்டாமணி காமெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, அடிச்சு அடிச்சு கேட்பாங்க சொல்லிடாத, திரும்ப திரும்ப கேட்பாங்க சொல்லிடாத, அந்த ரகசியத்தை சொல்லிடாதன்னு சொல்லுவார் பாருங்க போண்டாமணி. போண்டாமணி கிட்ட ஒருத்தர் சொல்லுவார்ல அந்த மாதிரி, அந்த நீட் ரகசியம் எனக்கு தெரியும்னு சொல்லி பொய்யா அவங்க வந்து பிரதானமாக ஏமாற்றியது நீட்டு. நீட்டை சொல்லி தான் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தினாங்க. அடுத்து வந்து நகைக்கடன் வழங்கப்படும், கல்விக்கடன் வழங்கப்படும்னு சொல்லி ஏமாத்தினாங்க. அதுக்கு அடுத்தது எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரணும்னு ஒரு செங்கல் மோடி வச்சுட்டு போனதே ஒரு செங்கல், அதையும் இவர் உதயநிதி எடுத்துகிட்டு விட்டார். மொத்தமாக எய்ம்ஸ் மருத்துவமனை அண்ணனுக்கு தெரியும் சரவணன் அண்ணனுக்கு. அதாவது நீட் தேர்வு வந்து அரசியலமைப்பிற்கு உட்பட்டதா இல்லையாங்கிறது வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து, இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான கல்வி முறை இல்லை, அதனால் ஒரே மாதிரியான தேர்வு முறை கொண்டுட்டு வந்தது தவறுனு சொல்லி ஏற்கனவே அல்தாமஸ் கபீர், விக்ரம் சித்யன் அண்டு அனில் தவே பெஞ்சில் ஏற்கனவே ஆர்டர் ஆகி போயிடுச்சு. ஆனால் அதில் டிசெண்டிங் ஆர்டர் எழுதின அனில் தவே அவர்கள் முன்னிலையிலேயே திரும்ப வந்து ரிவ்யூ பெட்டிஷன் கொண்டு வந்து அதில் தான் முத முதலாக நீட் தேர்வு வந்து செல்லுபடியாகும்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் கூட சப்ஜெக்ட் டு த கான்ஸ்டியூஷன் பெஞ்சு, அரசியல் சாசன அமர்வு ஒன்றை உருவாக்கி அதில் வந்து இது விவாதிக்கப்பட வேண்டும்னு சொல்லிட்டு போனாங்க. இன்றைக்கு வரை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே இதை பொய்யா சொல்லி, இப்போ நம்ம சொல்லலை, நம்ம வந்து 7.5% இடஒதுக்கீடை கொடுத்து இன்றைக்கு வந்து மருத்துவ கனவை கனவில் கூட காண முடியாத மாணவர்கள், ஏழை கிராமப்புற ஏழை மாணவர்கள் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களுடைய இதில் வந்து 3466 பேர் இன்றைக்கு வந்து மருத்துவ படிப்பிற்கு சென்றிருக்கிறார்கள். நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறோம். யாரை ஏமாற்றி இன்றைக்கும் ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. ஆனால் நீங்கள் நீட் தேர்வினுடைய ரகசியம் தெரியும் என்று சொன்னீர்கள். இன்றைக்கு வரை அந்த அரசியல் சாசன அமர்வு, நீங்கள் நம்ம மன்முக நீதியரசர் ரிட்டையர்டான நீதியரசர் ராஜன் அவர்கள் தலைமையில் குழு அமைச்சிங்க, அதில் இதெல்லாம் வாங்கினீங்க, அதை உங்கள் மாநாட்டில் பறக்க விட்டீங்க, மக்கள்கிட்ட வாங்கின கையெழுத்தெல்லாம் உங்கள் மாநாட்டில் சேலம் மாநாட்டில் பறக்க விட்டீங்க. ஆனால் இந்த 40 எம்பிக்கள் அங்கே சென்று ஒன்று இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அதுக்கான அந்த திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு நீட் தேர்வுல முதல்ல என்னன்னா, இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த இவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் என்னன்னா, இந்த 40 பேர் மட்டும் போய் எல்லாத்தையுமே செஞ்சிட முடியுமா? இல்ல, அதாவது வந்து தமிழகத்தினுடைய உரிமை குரலை எழுப்புவதற்கு தான் நீங்க அங்க செல்றீங்க. இப்ப இதே 2019 எடப்பாடியார் அவர்கள் கவர்மெண்ட்ல வந்து நம்மளுடைய ஏறக்குறைய ராஜ்யசபா அந்த லோக்சபா சேர்த்து 43-45 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 22 நாட்கள் காவிரி பிரச்சனையில அவைய முடக்கினாங்க. 205 டிஎம்சி தண்ணீரை கொண்டு வரணும், நீங்க உச்ச நீதிமன்ற ஆணைக்கு பிறகும் கூட நீங்க வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கல, அதனால வந்து அவைய முடக்கி அந்த 205 டிஎம்சி தண்ணீரை பெற்றுத்தந்தார்கள் தமிழகத்தினுடைய உரிமைக்காக. நீங்க சொல்லியிருப்பீங்க, நீங்க வந்து அடிமை அரசு அப்படின்னு எல்லாம் எங்களை கேவலமா பேசுனீங்க. நாங்கள் அடிமை அரசாக இருந்து தமிழகத்திற்கு வர வேண்டிய திட்டங்களை, 11 மருத்துவக் கல்லூரிகளை மாவட்டந்தோறும் ஒரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது வந்து எடப்பாடியார் அரசுல தான். ஏறக்குறைய கடந்த 10 ஆண்டுகளில் 13 மருத்துவக் கல்லூரிகளை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சியிலிருந்து எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியிலிருந்து கொண்டு வந்தோம். ஆனால் நீங்கள் எந்த திட்டத்திற்காக அங்கே சென்று அவையை முடக்கி தமிழகத்தினுடைய நலனை ஒன்று, அடுத்ததாக மணிப்பூருக்கு பிரச்சனை பண்ணாங்களே, இல்ல மணிப்பூர் தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு தான் உங்களை அனுப்புறோம். நீங்க போய் மணிப்பூருக்கோ சவுதி அரேபியாவுக்கோ பேசுறதற்கு உங்களை அனுப்பவில்லை. தமிழகத்தினுடைய நலன் சார்ந்து முதல்ல நீட், ஏற்கனவே 18 பேர் இறந்திருக்கிறாங்க நீட் தேர்வு. அடுத்து காவிரி பிரச்சனை, உங்கள் தந்தையார் 1924 ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்தை 1974 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டியதே புதுப்பிக்காததால் தான் காவிரி பிரச்சனை. இன்னைக்கு அங்கே மேகதாதுல இன்னொரு அணையை கட்டுவதற்கு உங்களுடைய இந்தியா கூட்டணியை சேர்ந்த காவிரி பிரச்சனையில் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அதாவது 18-20 ஆண்டுகள் மத்திய அரசில் நீங்கள் அங்கே வைத்தீங்க. ஏறக்குறைய 2005-09 மிருகபலத்தோடு இருந்தீர்கள் ஏறக்குறைய 9 அமைச்சர்கள். அப்பவே அவங்க ஒன்றும் பண்ணல, கேட்கிறோம் இப்ப போய் அவங்க ஏதாவது பண்ண போறாங்களா? அது வந்து நாங்க அனுதாபங்கள் யாருக்கு தெரிவிக்கணும்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்ட இந்த கூட்டணியை நம்பி ஓட்டு போட்ட சிறுபான்மை மக்கள் உட்பட அத்தனை பேருக்கும் தான் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கணும். வேற ஒண்ணுமே
ஏன்னா இவங்க 9 அமைச்சர்களை வைத்திருந்த போதே, கேபினட் அமைச்சராக 5 பேர் இருந்த போது கூட தமிழகத்தினுடைய நலனுக்கு இவங்க காவிரி பிரச்சனையை பண்ணியிருக்கலாமே. நீர்வளத்துறை அன்னைக்கு கையில் எடுத்து நீங்கள் காவிரி பிரச்சனையில் இறுதி தீர்ப்பே கொண்டு வந்து முடிச்சுட்டு போயிருக்கலாமே. 2007 வந்த தீர்ப்பை 2013 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து கண்டெம்ட் போட்டதுக்கு பிறகு தான் வந்து நீங்கள் வந்து அரசு 205 டிஎம்சி வெளியிடப்பட்டது. அரசுடைய கவனத்தை ஈர்க்கணும்னு ஒரு கட்சியினுடைய தலைவரா முக ஸ்டாலின் சொல்லி இருக்க மாட்டாரா? அவங்க எம்பிக்கள் முந்த நாள் கூட ஏதோ ஒரு மீட்டிங் நடத்தி சொல்லியிருக்காரு. என்ன அங்க பிரச்சனை வருதுன்னா, இன்னும் வந்து கச்சத்தீவு பிரச்சனை எடுத்தீங்கன்னா 608 மீனவர்கள் இதுவரைக்கும் இலங்கை கடற்படையில். இந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு உண்மையாக மடியில் கிளம்பிருந்தால் வழியில் பயம் இருக்கும். இப்ப அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா, செந்தில் பாலாஜி வழக்கில் இருந்து ஆரம்பித்து அந்த நாணயம் வெளியிட்டு நாணயத்தால் நாணயத்தை சேர்த்த ஒரு தலைவருக்கு நாணயம் வெளியிட்டாங்கல்ல ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்து, அன்றையில் இருந்த ஏற்கனவே மறைமுகமாக இருந்த அந்த உறவு வந்து இப்ப நேர்முக உறவாக பாஜகவோடு அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். அதனாலதான் அவர் அழைச்சிட்டு வந்து நாணயத்தை வெளியிட்டு அதற்கு பிறகு நீங்க அந்த நாணயம் வெளியிட்ட அன்றைக்கு நான் டிபேட் நீங்க வேணா எடுத்து போட்டு பாருங்க, இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள்ள செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைக்கும், அவர் வெளில வந்துருவாருன்னு நான் அந்த டிபேட்ல நான் பேசியிருக்கிறேன். அப்ப மொத்தமாக இவர்கள் வந்து ஏற்கனவே மறைமுகமா அவங்க கேள இந்தியாவுக்கு போய் அழைச்சதா இருக்கட்டும், செஸ் ஒலிம்பியாட்ல பண்ணதா இருக்கட்டும், இப்படி மறைமுக உறவுல இருந்தாங்க. அந்த நாணய வெளியீட்டுக்கு பிறகு நேரடி உறவிற்கு வந்து விட்டார்கள். இங்க ஆழ்ந்த அனுதவங்களை யாருக்கு தெரிவிக்கணும்னா, அந்த கூட்டணி கட்சியில இருந்து வேங்கவேல் பிரச்சனையில கூட பேச முடியாம அண்ணன் திருமா இருக்காரு பாருங்க, உண்மையிலேயே தலித்துகளுடைய எழுச்சி நாயகனா இருந்தாரு. இப்ப எப்படி ஆனாருன்னு தெரியல, ஏன் இப்படி ஆனாருன்னு தெரியல. அவர்கள் தனி இயக்கம் நடத்துகிறார்களா இல்ல கிளை கழகங்கள்? ஒருவேளை இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் அங்க எழுப்புனா அவங்களுக்கு திரும்ப கேள்வி வரும் அப்படிங்கறதுக்காக பேச விடலாங்கிறாங்க. 22 அவைய அதிமுக முடக்கணுச்சு. அப்படி ஒரு 22 அவைய வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முடக்கியது என்றால் செந்தில் பாலாஜி திரும்பவும் உள்ள போயிடுவார். ஓஹோ, செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற பொன்முடியினுடைய வழக்கில் இருந்து எத்தனையோ வழக்குகளில் இவர்கள் வந்து பயமுறுத்தி வச்சிருக்காங்க. சபரிசன் இருந்து, சபரிசன் இப்ப அண்மையில கூட அதானியை சந்திச்சதா சொல்றாங்களே, அமெரிக்க நீதிமன்றத்தில் இன்றைக்கு 2,500 கோடி ரூபாய் ஊழல் வழக்கில், அதுல தமிழகத்தினுடைய சூரிய மின்சக்தி திட்டமும் சேர்ந்து இருக்கிறது, இன்னும் ஊழல் வெளியில வந்துகிட்டு இருக்கு இப்பதான். இப்ப ஒட்டுமொத்தமாக அதுல சபரிசன்லாம் நிச்சயமா அவருடைய இது வரும். அப்ப அவங்க வந்து மத்திய அரசோடு அங்கம் வகித்து அவர்களுடைய கூட்டணியில மறைமுக கூட்டணியில இருக்கிறதுனால அவர்களை எதிர்த்து இவர்களால் ஒரு அணுவை கூட இவர்களால் அசைக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்ட தமிழக மக்கள் அப்படி போய் அங்க கேள்வி கேட்கலன்னு வைங்களேன், இங்க இருக்கிற மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல, ஏன் நீங்க அங்க போய் பேசல? அதைத்தான் மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் கேட்கிறார். உங்களுடைய வாரிசுகளை வளர்த்துக் கொள்வதற்காக மட்டுமே அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நேற்றைக்கு கூட சொல்றாங்க, குடும்ப அரசியல், அதாவது இருக்கின்ற கழக உடன்பிறப்புகளை எல்லாம் குடும்பமா கருதுறது அதிமுக. தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே அரசியலுக்கு கொண்டு வந்து தன்னுடைய குடும்ப அரசியலுக்காக மற்ற மக்களை வந்து முட்டாள்களாக ஏமாற்றி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகங்கிற கருத்தை பதிவு வைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க 2019 வரைக்கும் என்ன அங்க செஞ்சீங்க? பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து ஒரே ஒரு நிகழ்வை காட்ட சொல்லுங்க. எங்களால சொல்ல முடியும், நூற்றுக்கணக்கான உங்களை நம்பி வாக்கு போட்ட அந்த சிறுபான்மை மக்கள் நாங்க வந்து பாஜகவில் இருந்து இதே மாதிரியே திமுக எம்பிக்கள் நீங்க சொன்ன மாதிரி போறது உட்கார்றது எந்திரிச்சு வர்றது, போறது உட்கார்றது எந்திரிச்சு வெளியில போயிருந்தாங்க. என்ன நடக்கும்? வடை சாப்பிடுறத விட்டுறாதீங்க நீங்க, டீ வடை சாப்பிடுறது. இப்ப எதிர்கட்சின்னு சொல்றாங்க, 2004 2009 2009 2014 அது வரைக்கும் 10 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அமைச்சரவையில் இருந்தாங்க. என்னத்தை சாதிச்சீங்கன்னு நாங்க கேக்குறோம். இப்பயாவது எதிர்கட்சி நீங்க சொல்றீங்க, நாங்க எதிர்கட்சியாக 22 அவையை முடக்கி காவிரி பிரச்சனையில 205 டிஎம்சி தண்ணீரை பெற்று தந்தோம். அதாவது என்னன்னா, அதிமுக திமுக நீங்க ஈக்குவலா பேச முடியாது. ஏன்னா மத்திய அரசுல அதிமுக அங்க வைத்ததே கிடையாது, ஓராண்டுதான் இருந்திருப்போம் அதிகபட்சம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 18-20 தேசிய முன்னணி ஆட்சி காலத்திலிருந்து ஆரம்பிச்சு கச்சேரி தேவகோடா உருவாக்கின காட்சி காலத்திலிருந்து
ஏறக்குறைய 20 ஆண்டுகள் நீங்க மத்திய ஆட்சியில இருந்திருக்கீங்க, என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறோம். நாங்க சொல்றோம் 11 மருத்துவக் கல்லூரிகள் எய்ம்ஸ் கொண்டு வந்தோம்னு சொல்றோம். காவிரி குண்டா கோதாவரி இணைப்பு திட்டத்துக்கு 100,000 கோடி ஒதுக்குவதற்கு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகாததுனால நின்று போனுச்சு. அந்த கூட்டணி உடஞ்சதுனால எங்களுடைய கவர்மெண்ட் 2021 வந்திருந்துச்சுன்னா காவிரி கோதாவரி பிரச்சனையே முடிச்சிருப்போம்னு எடப்பாடியார் அவர்கள் சொல்றாங்க, முதலமைச்சர். அப்ப தமிழகத்தினுடைய மக்களின் நலம் சார்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்க உங்களுடைய வாரிசுகளை முதலமைச்சராக்குவதற்கான படிப்படியான வேலைகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதுதான் உண்மையான நோக்கம். அவையை முடக்கி இருக்கீங்களா நீங்க சொல்லுங்களேன். அவையை முடக்கிறது ஒண்ணு, ரெண்டாவது நீங்க ஆட்சியில இருந்த போது என்ன செஞ்சீங்க, எதை பெற்று எதை தமிழக மக்கள் நலனுக்காக பெற்றீங்க, அதைத்தான் நாங்க கேட்கிறோம். நீங்க கூட்டணி வைக்கிற போது என்ன சொல்றீங்க, தமிழக மக்களுக்கு நலனை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசுல அங்க வைத்தாதான் பண்ண முடியும்னு சொன்னீங்க. 9 அமைச்சர்களை வைத்துக் கொண்டு ஊழல் வழக்கை பெற்றீர்களே தவிர 2G வேற என்ன செஞ்சீங்க? நன்றி நன்றி நன்றி. அவங்க என்ன செய்ய போறாங்கங்கறத சொன்னாங்க சரவணன், சொன்னாங்க 2026 நிச்சயமாக பிரச்சார வெற்றியின் மூலமாகவே எடப்பாடியார் அவர்களை ஆட்சி கட்டில ஏற்றுவான், எந்த சந்தேகமும் அதுல உங்களுக்கு வேண்டாம். நன்றி.